சூர்யா வெற்றி கொண்டான் சார். ஒரு 9 நிமிஷம் பேசுகிற ஒரு வீடியோ ஒன்று இருக்குது திமுக தலைவர் ஸ்டாலினுடையது. அதில் அவர் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்கிறாரு, மாநிலங்கள் மாவட்டங்களுடைய அந்த நிர்வாகங்களை எல்லாம் ஒரு 200 ஜன்பத்துகளாக மாற்றி ஒரே குடையின் கீழ் அதிகாரத்தை கொண்டு வர மத்திய அரசு முயற்சி பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். எங்களுக்கு அது என்னன்னு புரியல, கொஞ்சம் சொல்ல முடியுமா? முதல்ல இது சொல்லிடுறேன் என்னன்னா, ஒரு இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு தொலைநோக்கு ஆட்சியாளர்கள் சிந்தனையோடு உள்ள ஆட்சியாளர்கள் தான் இல்லை, ஆனால் தொலைநோக்கு சிந்தனையோடு உள்ள ஒரு தலைவன் இருக்காங்கிறதுக்கு இது ஒரு பெரிய முன்னுதாரணம். சரி, யாராலையும் அதை மறுப்பு தெரிவிக்க முடியாது. நான் வேணா இது காமனாக இருக்க அண்ணன் இவர் வேணா அதுக்கு வேணா சொல்லட்டும், இவங்க ரெண்டு பேரும் விட்டுருங்க. இது வந்து நம்ம பொதுவாக வச்சு பேசுவோம், நம்ம இது பொலிட்டிக்கலாக வேண்டாம், பொதுவாக வச்சு பேசுவோம். இந்த தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இந்த மாதிரி தீர்மானங்கள் வந்ததில்லை. இந்த தனிநபர் தீர்மானம் மட்டும் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பெசிஃபிக் பாயிண்ட். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஜேபி அது தொலைநோக்கு சிந்தனையோடு உள்ள அந்த ரகசியம், அதாவது அதை இயக்கிறது ஒரு ஆர்எஸ்எஸ், அந்த ஆர்எஸ்எஸ் கட்டுக்கோப்புக்குள்ள அவங்களோட ப்ரீ பிளான். அது மாநிலத்தை தூக்கி மாவட்டங்களை தூக்கி நிர்வாக கட்டமைப்பை மாற்றி அது ஒரு 200 ஜன்மந்த், அதாவது அரசியலமைப்பு சட்டத்திலேயே ஒரு திருத்தம் கொண்டு வந்து பண்ணுற மாதிரியா கொண்டுகிட்டு வந்து, இந்த ஒற்றை தலைமை ஒற்றை அரசு ஒற்றை ஒரே நாடு ஒரே இந்தியா ஒரே மதம் இப்படி போது பாருங்கள், அதை நோக்கிய பெரிய பயணம் இது. வந்து எவ்வளோ பெரிய லெவலில் அவங்க பிளான் பண்ணி உள்ளே கொண்டுகிட்டு வராங்கங்கிறத, ஒரு மாநிலத்தில் இருக்க ஒரு மாநில கட்சியோட தலைவர் இன்றைக்கி தேசியத்தில் 3வது பெருங்கட்சி அதை வெற்றி பெற வைத்தாலும், அதை அந்த தொலைநோக்கு பார்வையோடு அந்த தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஆபத்தை, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வரப்போகுது பெரிய ஆபத்து. எல்லா மாநிலங்களும் மாநில சுயாட்சி உரிமையை கடைபிடித்து கொண்டு போகிறோம், மாநில நலனை கருதி இந்த மாநிலங்கிறதே இல்லாமல் ஆக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பிளான் பண்ணி ஒரு குரூப்பு செயல்படுது. இதை கண்டுபிடிச்சி அதுவும் தனிப்பட்ட முறையில், நாங்கள் கமிட்டி கொடுத்தது இங்கே உள்ளெல்லாம் வச்சு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணல, பெரிய குழுவிலேயே உலகமே இதை திரும்பி பார்க்குற அளவுக்கு, இந்தியாவே இதை திரும்பி உள்நோக்கி பார்க்குது, அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆர்எஸ்எஸ் பார்க்குது பிஜேபி பார்க்குது. இப்படி ஒரு தலைவருடைய அருமையும் திறமையும் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கோம், எதனால் இதை இவங்க இவ்வளோ தூரம் வளர்ந்து எடுத்துகிட்டு வராங்கங்கிறதெல்லாம் இன்றைக்கி அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. இதை எப்படி கொண்டுகிட்டு வந்து அதை மாநாட்டில் அவரே எழுந்திரிச்சு நின்று அதை படிக்கிறார், கரெக்டு. அப்போ இதை விட ஒரு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய மூளை பலம் உள்ள ஒரு தலைவனும் ஒரு பாதுகாப்பான தலைவனை காட்ட முடியும்? இதுக்கு பிஜேபி தான் உட்காந்து ஆய்வு பண்ணணும், அவங்க தான் இது எப்படா வெளில போனது, இதை எப்படா கண்டுபிடிக்கிறாங்க, ஊசி நுழைய முடியாத இடத்துல கூட கலைஞரோட உடன்பிறப்புகள் நுழைஞ்சிடுறாங்களே, எப்படி தான்டா நம்ம இனிமேல் ப்ரீ பிளான் பண்ணுறது அப்படின்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். அதையும் தாண்டி இதை கொண்டுட்டு வந்துட்டோம், இந்த ஜென்மந்த் என்னங்கிறதுல இவர் சொல்லுவார், இவங்க போட்ட பிளான் அது, திமுக குடும்ப அரசியல் வாரிசு அரசியல், இந்த ரெண்டுக்கு நான் எப்படி பதில் சொல்லாம போறது? நானும் எத்தனை முறைதான் சொல்றது, எங்க கல்யாணம் பண்ணா புள்ள பிறக்கும், புள்ள பிறக்காம போச்சுன்னா அதுக்கு நாங்க என்னையா பண்றது? உங்களுக்கு வாரிசு இல்லைங்கிறதுக்காக நாங்க வாரிசை பெற்றுக்காமலாம் போக முடியும்? இது ஒரு பதில். அண்ணன் குடும்ப அரசியல், குடும்ப அரசியல் ஏங்க, குடும்பம்னு இருந்ததுனால தாங்க இந்தியாவில் பெரிய பாரம்பரியமான காங்கிரஸ் இன்னும் ஆரோக்கியமாக உயிரோடு இருக்கு. அதே மாதிரி தான் எங்களுக்கு கலைஞரோட கடைசி சொட்டு அது இருக்கும் வரைக்கும் இந்த திமுக ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் குடும்பம்னு இருந்தால் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், சரி, கட்டின பொண்டாட்டியை நடு ரோட்டில் விட முடியாது, விடுற மாதிரி ஒரு ஈன ஜாதி நாங்கள் இல்லை, சரி. அதனால் இதெல்லாம் சொல்லணும், இந்த குடும்பத்தை பத்தி வாரிசை பத்தி பேசினா நான் பேசணும், ஏன்னா நான் இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, சரி. ஆனால் இருந்தாலும் சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன், சரி. 3வது அவர்கிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்வியில் இது ரெண்டு, மாநிலத்தை பத்தி இவர் சொல்லும்போது சொன்னார், என்னையே நடக்குது என்ன நாங்கள் சொல்லி செய்யலை, எடப்பாடி ஒரு பச்சை தமிழன், அவர் தமிழனா என்ன, இது நியாயமா உனக்கு? இதை இவர் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இவர் இடையில தான் போனார்னு நினைச்சிருப்பேன்.
அந்த அந்த கூலி பட்டாளத்துக்கு. ஆனா நீங்க சொல்லலாமா, உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு, எவ்வளவு பெரிய பாரம்பரியம் இருக்கு, பேரறிஞர் காலத்துல இருந்து சட்டமன்றத்துக்கு வரீங்க, எவ்வளவு பெரிய தலைமையில இருந்துட்டு பச்சை தமிழன், சிவப்பு தமிழன், கருப்பு தமிழன், என்ன நீ இதுக்கு எனக்கு அர்த்தம் சொல்லுங்க. ஒரிஜினல் தமிழன் எடப்பாடி, அதை விடுங்க, அதுக்கு அப்புறம் அப்புறம் தெரிஞ்சுக்கங்க. இல்ல இல்ல, அது ஏன் அப்படி சொன்னாருன்னா, ஒரு ரெண்டு வரி கூட தமிழ்ல படிக்க தெரியாம தடுமாறதுனால தமிழனா இல்ல வேற ஏதாவது தெலுங்கு அப்படின்னு கரைச்சு குடிக்கலாம. அவர் தமிழ்ல சொல்றாரு, திருக்குறள் சொல்ல என்ன சொல்றேன், சொன்ன ஆம்பளைக்கு எந்த ஆம்பளை வாரிசை பத்தி பேச முடியும்? இங்க பாருங்க, திமுக வந்து ஒரே நிமிஷம் சொல்லி ஆகணும். திமுக வந்து இந்திரா காந்தி தாக்கப்பட்ட போது பதில் சொல்லுவோம், வாரிசுக்கு இதை தாண்டி பதில் சொல்ல முடியாது. திமுக வாரிசு சூர்யா அவர்கள் உண்மையிலே அற்புதமான கேள்வி கேட்டிருக்கார், அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய நியாயமானது ஒரு விஷயம். கலைஞர் அப்படிங்கிறது எல்லா ஆற்றலும் அறிவும் எல்லாமும் கத்தவர். அவர் கல்லாத கலை இந்த நாட்டில் இல்லாத கலை, புரியுதுங்களா? நான் குறைச்சி மதிப்பிடுறேன், நான் இல்லை, எதிர்கட்சி இன்னொன்று அதில் இருந்து இல்லை. அவருக்கு மார்க் 100, நூறுத்துக்கு 100 வாழ்ந்து அதோடுங்க. அடுத்து வந்த நான் அவருடைய மகன் தான், அவர் ஒரு ஐயா இருங்க, ஒரு பூஜை போச்சு, 10 தான் அவருக்கு, சரி அதுக்கு மேல இல்லவே இல்லை. அவர் எந்த வகையிலயாவது கணக்கு போட்டு, இவர் பொது மனிதன், எப்படியாவது அவர் கணக்கு போட்டு அதுக்கு மேல மார்க் வருதுன்னு சொல்லிட்டோம், நான் அரசியல் விட்டு ஓடிடுவேன். மூணாவது ஒரு இது கொண்டு வந்தார் அவருக்கு வாரிசா, அவர் ஒன்று தான், 100 அவர் 100, ஒரு பூஜை போச்சு 10, அந்த பூஜை போச்சு 1 தான். இருங்க, அவர் அவர் சொன்னார் அருமையான இது சொன்னார், வாரிசு பத்தி, வாரிசு பத்தி எல்லாம் சொன்னாரு. அவர் சொன்னது நம்ம ஏத்துக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, எம்ஜிஆர் பிள்ளை இல்லை வாரிசு இல்லை, ஜெயலலிதா பிள்ளை இல்லை வாரிசு, அப்படி கொண்டு வர்றாரு அவர். இப்போ நான் கேட்குறேன், என்றைக்காவது சூர்யா அண்ணன் தமிழகத்தினுடைய முதல்வராக வர முடியுமா? திமுகவில் அவர் ஒரு இதுக்கு வர முடியும், அண்ணா திமுகவில் வர முடியும். அண்ணா திமுகவில் ஒரு கடைசி தொண்டன் எந்த பெரிய பதவிக்கு வர முடியும்? எடப்பாடியார் வரும் எங்க பார்த்து எதிர்பார்த்தீங்களா? பதில் சொல்லுங்க. நீங்க உங்க அப்பாவோட நான் வாழ்ந்துவேன், அதனால அப்படி சொல்லாதீங்க. நான் வெற்றி கொண்டான் சாரோட வாழ்ந்தவங்க, அவங்களோட அந்த அளவுக்கு அவங்க பழைய அந்த இதில் ஊர்னவங்க, அது வேறு விஷயம். ஆகையினால இந்த நிலையில இப்ப இருக்கிறது என்னன்னா, உதயநிதி ஊரால உள்ள கூப்பிடுறதுக்கு 8 எம்பி சீட் கொடுத்தார், வாய் திறக்காமக்கிறதுக்கு. அப்போ எம்எல்ஏன்னா மக எம்பி, அப்போ ஒருத்தர் கட்சியா இப்படி கொடுத்தார் வாய் அடைக்கிறதுக்கு. இன்னைக்கு எந்த நான் இப்போ சவால் விடுறேன், அவர் எதிர்கட்சி தலைவர் இந்த ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்பிக்கையில்லா தீர்மானம் வச்சோம், அவர் எப்படி எந்த நிலையில போகுது, யார் யார் எந்த நிலைக்கு வர போறாங்கன்றது அவர் அப்பா அனுபவிப்பார். நான் என்ன பொறுத்தவரைக்க பாருங்க, திமுக திமுக ஆனது அண்ணா காலம்,
திமுக திகாகிறது ஸ்டாலின் காலம். எந்த கட்சியில வாரிசுகளுக்கு சீட்டு கொடுக்காம இருந்திருக்காங்க? அட நீங்க ஏங்க இது அதுல கொடுக்கறேன்னு சொல்றீங்க. ஒரே வரி பதில் இது அண்ணே, நான் அவர்கிட்ட போறே. ஒரே வரி ஐயா, ஐயா நான் உங்ககிட்ட திரும்ப வரேன். அவருக்கு ஒரே வரி. இந்த நீங்க உங்களுக்கு அத சொல்றேன், வாரிசு கொடுத்தா வாரிசு கொடுத்தாரு சார். அது மக்கள் இவர் கொடுத்த வாரிசுல ஒண்ணு கூட மக்கள் ஏற்றுக்காமல எல்லாம் மக்கள் போட்டு வாரிசுகளை தான் சார் அங்க உட்கார வச்சிருக்கு. அது மக்கள் எடுக்கிற முடிவு சார். அதே மக்கள் எடுக்கிற முடிவு. ஏங்க இவனும் அவனும் நிக்கிறான்னா அவனுக்கு ரெண்டு பேர்ல ஒரு ஆள் தானே. ஐயா ஐயா ஐயா.